நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த மூதாட்டியை தாக்கி அவர் அணிந்திருந்த தங்க கம்மலை பறித்து சென்ற குற்றவாளியை சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் போலீசார் கைது செய்தனர். சென்னை ஓஎம்ஆர் சாலை ஓங்கியம் துறைப்பாக்கம் பிள்ளையார் கோயில் தெருவில் வசித்து வரும் 65 வயதான ராம்ஜி என்ற மூதாட்டி அதே பகுதியில் கடந்த 11 தேதி அதிகாலை சுமார் 5:30 மணி அளவில் நடை பயிற்சி மேற்கொண்டுள்ளார். அப்பொழுது அந்த பகுதிக்கு வந்த இளைஞர் ஒருவர் மூதாட்டியை கீழே தள்ளிவிட்டு முகத்தில் தாக்கி அவர் காதில் அணிந்திருந்த கம்மலை பறித்து சென்றுள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட மூதாட்டி ராம்ஜி கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு ஆய்வாளர் சிவகுமாரிடம் புகார் கொடுத்துவிட்டு பின்னர் மருத்துவமனைக்கு சென்று காயத்திற்கு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அதை தொடர்ந்து புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மூதாட்டியை தாக்கிவிட்டு கம்மலை பறித்து சென்ற இளைஞரை தேடி வந்த நிலையில் அவர் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் சரணடைய வருவதாக வந்த தகவலை தொடர்ந்து ஆலந்தூர் நீதிமன்றம் சென்ற போலீசார் அந்த இளைஞரை மடக்கி பிடித்து கண்ணகி நகர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சென்னை சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 20 வயதான விநாயகமூர்த்தி என்பதும் இவர் செம்மஞ்சேரி காவல் நிலைய பி பிரிவு சரித்திர குற்றவாளி என்பதும் தெரிய வந்தது. மேலும் செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் இரு வழக்குகளும் பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி உள்ளிட்ட இரு வழக்குகளும் பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் இரு வழக்குகளும் கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்குகள் என பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது விசாரணையில் தெரிய வந்தது. மூதாட்டியை தாக்கிய விநாயகமூர்த்தியை பிடிக்கும் போது தப்பித்து ஓட நினைத்து கீழே விழுந்ததில் வலது கை எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. மூதாட்டியை தாக்கிவிட்டு தங்க நகையை பறித்த கைக்கு மாவுக்கட்டு தற்போது போடப்பட்டுள்ளது. இதனையடுத்து விநாயகமூர்த்தி மீது இரு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர்.